பிடிஎஸ்சி அன்பு எங்களுக்கு வணக்கம் வைஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்தாலும் சரி இல்லை டாப்பிக்கை பார்த்தாலும் சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க இன்னொரு தான் நிறைய டேஸ் இருக்கேடா அதாவது வி பர்த்டே வரத்துக்கும் இல்லை இன்னைக்கு யார் பர்த்டேவும் இல்லைடா அப்புறம் நட கிஃப்ட்டு சரி வீடோட செலிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு இருக்கு பர்த்டே வந்துருச்சா இன்னும் இருக்கே அப்புறம் கிடையாது அதுக்குள்ள கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஏதோ டாபிக் போடுற அப்படின்னு கேட்பீங்க ஸோ ஸ்பெஷல் டே அன்றைக்கி தான் கிஃப்ட் கொடுக்கணும்னு இருக்கா நம்ம பசங்க எப்போவுமே ஸ்பெஷல் தான் ஸோ நம்ம பசங்களுக்கு எல்லா டேவும் ஸ்பெஷல் தான் ஸோ கண்டிப்பாக வந்து பர்த்டே கொடுக்குறோம் அன்றைக்கி தான் கொடுக்குறோம் இன்றைக்கி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது பசங்களுக்கு வந்து ஸோ எல்லாடாலும் ஸ்பெஷல் தான் ஸோ எப்போ வேணால் கொடுக்கலாம் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஸ்பெஷல் கிஃப்டாக பிடிஎஸ் மெம்பர் ஆல் மெம்பர்ஸும் கொடுத்துருக்கு அது என்ன கிஃப்ட்டு அப்படி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ்லெஸ்ஸு எவ்வளோ கிஃப்ட்டு கொடுத்தாலும் இந்த கிஃப்ட் வந்து பிரைஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படி யாரா கொடுத்த அவ்வளோ எவ்வளோ காசு அப்படிலாம் கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய காசுலாம் கிடையாது பட் ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் பை ஆர்மி பர்சன் ஸோ எவ்வளோ எக்ஸப்டேஷன் பார்த்துக்கும் செம்ம லவ் இவன் கேட்பீங்க அவங்க பெரியாளர் பங்கு கொடுக்குறாங்கடா எங்களால்லாம் கொடுக்க முடியுமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி கேஸ் இது ஒரு இந்தியா பொண்ணு கொடுத்துருக்கு அந்த பொண்ணோட கூடிய வந்து டி தமிழ் ரசிகா அந்த பொண்ணு கொடுத்த கிஃப்ட்டு என்னென்னு கேட்டிங்கனா ஜஸ்ட் ஒரு போய்ட் அதே மாதிரி நீங்களும் கொடுக்கலாம் உங்கள் ஃபீலிங்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் உங்கள் தேங்க்ஸ் இது எல்லாமே வந்து உங்கள் பசங்களுக்கும் நீங்கள் வந்து அதாவது நம்ம பசங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம் ஸோ இவ்வளோ லவ்லி மூமெண்ட்ஸால் உங்களாலே பண்ண முடியும் அது எப்படி பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வேணும் ஒன் கே ரீச் ஆக ஸோ ஒன் கே வந்து நான் கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் வீடியோவை போகிறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா உங்கள் ஆர்மி மெம்பர்ஸ் நிறையா பேர் இருப்பீங்க கிட்டத்தட்ட நூறு நானூறு நிறையா பேர் இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் சொன்ன சொல்லுங்கள் நம்ம சேனல் அது மட்டும் போதும் கண்டிப்பாக ஒன் கே அந்த வீடியோ டப் பண்ணா போகிற நாளைக்கே ஒன் கே வந்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரெடியாக இருக்கும் ஸோ யாரும் வரதப்பட நான் நெக்ஸ்ட் வீடியில் கண்டிப்பாக சொல்றேன் நீங்களும் எப்படி உங்க அது உங்கள் லவ்லி மெம்பர்ஸ்ட்ட வந்து பேசலாம்னு சொல்லி ஸோ இன்றைக்கி என்னடா மேட்ரு அந்த பொண்ணு என்ன குத்துச்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும் டியர் ஓப்பான ஒரு சீரிஸ் டாஸ்க் நடந்துகிட்ருக்கு அதே டாஸ்க்கில் அந்த பொண்ணும் ஜாயின் பண்ணி ஒரு போய்ட் எழுதி அந்த டாஸ்கில் வின் பண்ணி ஸோ அந்த டா அந்த போய்ட்டை வந்து அவங்க பிடிச்ச மெம்பருக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அதை பார்த்துட்டு ஆறு மெம்பர்ஸ் வந்து அவ்வளோ லவ்லியாக செம்ம இம்ப்ரஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா நானே கிட்டத்தட்ட அந்த போய்ட்டை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ அவங்க ஒரு ஆர்மி அவங்க ஒரு ஃபேன்டேருந்து எதிர்பார்க்கும்போது ஸோ ரொம்ப 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 அவங்களுக்கும் பிடிக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் அவங்களுக்கு என்ன கோடிக்கணக்கில் காசாங்க வேணும் ஏன்னா அவங்கள்ட்ட இல்லாத ஒன்னா ஸோ இது மாதிரி வர்றது வந்து ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்டு தான் அந்த ப்ரீஷியஸ் சொல்ல முடியாது ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டு குடியும் ஸோ இவ்வளோ மோஸ்ட் கிஃப்ட்டெல்லாம் அவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இவ்வளோலாம் சொல்கிறி அந்த பொண்ணு யாருன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து டி தமிழ் ரசிகா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட வந்து போய்ட்டை வந்து ஒரு மூணு பக்கத்துக்கு எழுதிருக்கு ப்ளஸ் அந்த டாஸ்க் வழியாக நம்ம பசங்களுக்கு போய் சப்மிட் பண்ணவும் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு வந்து தனியாக யாருக்கும் எழுதிய ஓடி செவனாக எல்லாருக்கும் எழுதியிருக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு மூணு லைன் படிக்கிறேன் உங்களுக்கே கேட்டு பாருங்க கண்டிப்பாக பிடிக்கும் நான் சொல்கிறேன் ஐ வாஸ் ஜஸ்ட் மீ அன்டில் ஐ மெட் யூ ஐ ஸ்டார்டட் லவ்விங் யூ மோர் தென் எனி திங் உடன் பிளேம் எனி ஒன் ஃபார் ஃபாலோவிங் இன் லவ் வித் யூ ஃபஸ்ட்டு இதில் பொண்ணு என்ன சொல்லுவதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வெறும் நானாக நானாக தான் சிம்பிள் ஒரு பொண்ணாக இருந்தேன் இது வரைக்கும் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் அப்போலேருந்து நான் வந்து எவ்வளோ லவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா எல்லாத்தோட இருக்க எல்லா பொருள் எல்லாத்தோட உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து உங்களை லவ் பண்ண காமன் வந்து யாரையுமே வந்து நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் எதையுமே நான் வந்து இதுதான் தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன் உங்களை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி செம்ம க்யூட் லைன்ஸாக சொல்லிக்கும் அந்த மூணு பேஜையும் நான் வந்து உங்களை ஆட் பண்ணிடுறேன் ஸோ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதாவது பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா சொன்னால் இன்னும் பெருசாக போகும் வீடியோ ஸோ அவ்வளோ பொறுமை உங்களுக்கு இருக்கான்னு தெரில எனக்கும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன் வாய்ஸ் எவ்வளோன்னு தான் நீங்கள் கேட்பீங்க பாவோம் ஸோ அவ்வளோ சம்ம லைன்ஸ்லாம் படிக்கும் போது சூப்பராக பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு பிடிச்ச இல்லைன்னு சொல்லி மறக்கா கமெண்ட் ஸ்டாக சொல்லுங்கள் ப்ளஸ் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் ஸ்டாக் சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸாக உங்களாலையும் அனுப்ப முடியும் ஜஸ்ட்டு உங்களால் ஜாயின் பண்ணும் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீட்டை சொல்கிறேன் நீங்கள் ஒன் கே ரீச் பண்ணுற வழியை மட்டும் பாருங்கள் ஸோ இது மாதிரி ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக தான் நடந்துட்டுருக்கு ப்ளஸ் நிறைய நிறைய கிஃப்ட்ஸ் வந்து நம்ம பசங்க சேர்ந்துகிட்டே இருக்குது ஸோ இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான் சொல்லுங்க ஏன்னா அவ்வளோ லவ்லி மூமெண்ட்ஸ்லாம் அவன் பசங்க சேர்ந்துட்டுருக்கு ஏன்னா இந்தியாவிலேயும் அவ்வளோ லவ் இன்க்ரீஸ் ஆகிட்டு அர்த்தம் கைஸ் ஓடி செவன்லாம் பாருங்களேன் எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம பசங்க வந்து பாராட்டி ஆகணும் அவ்வளோ லவ் எல்லா சைட்லேயும் இருக்குது ஸோ எனக்கும் பிடிச்சிருக்கு எல்லாருக்குமே ஸோ இதுதான் இந்த சொல்லணும் இந்த ப்ரைஸ்லஸ் கிஃப்ட்டை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ண வச்சேன் ஏன்னா உங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஸோ அந்த சான்ஸ் அடுத்த டைம் பார்ப்போம் ஸோ அண்டில் பை அண்ட் மார்ஜி அண்ட் லவ் யூ கைஸ்